ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவி கஞ்சி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் சிங்கிள் போட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டியான இந்த பிரியாணியை கொஞ்சம் கூட குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக ஈஸியாக டேஸ்டியாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை சூஸ் பண்ணிக்கிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போது ஈஸியாக ப்ரெஷர் குக்கரில் கொஞ்சம் கூட குழையாமல் தக்காளி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பிரியாணி இல ஒரு இன்ச் அளவுக்கு பட்டை, கல்பாசி, கிராம்பு ரெண்டு, இது கூட ஒரு பெரிய வெங்காயம் நீள வாசம் கட் பண்ணது. வெங்காயம் கொஞ்சம் ட்ரான்ஸ்பரண்ட் ஆகிறதுக்கு வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட ஒரு ரெண்டு தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். கொஞ்சம் புதினா இலை, ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, ஹாஃப் ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், ஜீரகத்தூள் ஒரு கால் ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா வேகட்டும். இந்த மசாலா ஐட்டத்தோட ராஸ்மெல் எல்லாம் போகணும், அந்தளவுக்கு நல்லா வதங்கி நமக்கு வரணும். மசாலாலாம் நல்லா வதங்கி ராஸ்மெல் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாலாம் நல்லா குக் ஆகி நமக்கு எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை ஒரு 30 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். ஸோ 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு ஒரு விசில் வச்சு நல்லா ஃபுல் சிம்மில் ஒரு 7 நிமிஷம் வச்சு குக் பண்ணி எடுத்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் மூடி வச்சிடுறேன். இப்போ விசில் விட்டு ப்ரெஷர்லாம் தானாக இறங்கிடுச்சு, ஓப்பன் பண்ணிடலாம். நமக்கு ரைஸ் சூப்பராக குக் ஆயிருக்கு, நல்ல உதிரி உதிரியாக ரொம்பவே டேஸ்டியான தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.